வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, இன்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் ஜெயலலிதாவுக்கு தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் வழங்கப்பட்டதா என்பது பற்றி நாம் ஒரு ஆய்வு நிறுத்தவிருக்கின்றோம். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்த பின்போ அவரது இறப்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்த வண்ணம் உள்ளது. இது குறித்து பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் மருத்துவ சங்கத்தின் புகழேந்தி அப்பலோ மருத்துவமனைக்கு சில கேள்விகளை எழுப்பியுள்ளார். அது சம்பந்தமாக இன்றைய வீடியோவில் நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். அதில் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக புரோபிட்டின் 75 மில்லிகிராம் மருந்தை ஜெயலலிதா எடுத்ததாக கூறப்படுகிறது. மற்றும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வெளிநாட்டுகளில் தடை செய்யப்பட்ட பயோக்ளியட்டசோன், கிளிப்பட்டஜோன் போன்ற மாத்திரைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டதா என்ற கேள்விகள் எழும்பியுள்ளன. இவைகள் அனைத்தும் வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட மருந்துகளாகும். புரோபிடினும் பயோக்ரிட்சோன் என்பதை பாவிக்கும் போது இதய துடிப்பை அவை பாதிக்கும் என்பது ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளதாக ஆங்கில தொலைக்காட்சி ஒன்று செய்து வெளியிட்டுள்ளது. அப்பலோ மருத்துவமனையின் மின்னஞ்சல்களில் இது தொடர்பான தகவல்கள் கசிந்துள்ளதாகவும் மேற்படி தொலைக்காட்சி நிறுவனம் செய்து வெளியிட்டுள்ளதாக மருத்துவர் புகழேந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். எது எவ்வாறு இருந்தாலும் அம்மாவுடைய இறப்பில் பல்வேறு மர்மங்கள் இருப்பதை எம்மால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது போன்ற ஒரு புரட்சி தலைவி இன்னொரு தடவை எமது தமிழகத்துக்கு கிடைக்கப் போவதில்லை. வருகின்ற ஒவ்வொருவரும் சுயநலவாதிகளாக இருக்கின்றார்கள். இந்த புரட்சி தலைவியை மர்மமான முறையிலே கொலை செய்திருக்கிறார்கள் என்பது எம் எல்லோருக்கும் கவலையான விஷயம். இருந்தாலும் இது தொடர்பாக இவருடைய மரணத்தில் உள்ள மர்மங்கள் எது என்று இன்னும் தெளிவாக தெரியாத விடத்திலும் அது தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு கொண்டிருப்பது முக்கியமான விடயமாகும். வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட மருந்துகள் கூட வழங்கப்பட்டுள்ளது. நன்றி. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிடின் கீழே இருக்கின்ற ரெட் கலர் பட்டனை அமழ்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள முடியும்.